நண்பர்களுக்கு வணக்கம். 2015 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கத்தின் மாநில உறுப்பினர் இளங்கோவன் பேசுகிறேன். தொடர்ந்து இன்றைய முக்கிய செய்தியாக பார்க்கப்படுவது தமிழக முதல்வர் குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. சந்திச்சுட்டு வந்து நம்ம தமிழகத்தினுடைய சட்டமன்றத்துடைய நூற்றாண்டு விழா நடைபெற இருக்கிறது. அந்த நூற்றாண்டு விழாவில் தலைமையேற்கும் விதமாக குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுத்துட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மேகதாது அணை குறித்து அந்த ஒன்றிய அரசு வந்து அதுக்கு உதவக்கூடாது அப்படின்றதையும், ஏழு பேர் விடுதலைக்காக தொடர்ந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கும் அப்படின்னு உள்ளிட்ட பல கோரிக்கைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பிரதானமாக பார்க்கக்கூடியது இன்றைய எல்லா பக்கமும் பிரதான சூழல் என்ன, பிரதான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிகளை திறக்கும் சூழல் தற்சமயம் இல்லை. தமிழ்நாட்டில் தற்போதைக்கு பள்ளி கல்லூரிகளை திறக்கும் சூழல் இல்லை. கல்வியாளர்கள் பெற்றோர்களிடம் கலந்து பேசி முடிவெடுத்து ஒரு நல்லதொரு முடிவு எடுக்கப்படும். ஏன்னா கொரோனா இன்னும் கட்டுக்குள் வரலை. முழுவதுமாக ஜீரோன்னு ஆன பிறகு தான், அல்லது ஓரளவு குறைந்த பிறகு தான் நம்ம பள்ளிகளை திறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்க கொரோனா தற்போது பள்ளிகள் திறக்கக்கூடிய முடியாத ஒரு சூழலால் பள்ளியில் பணி நியமனம் நாங்கள் பேசிட்டு வரோம். நாங்கள் பள்ளிகள் திறக்காத சூழல் இருக்கும் பொழுது பணி நியமனங்கள் எப்படி சாத்தியமாகும்? அதனால் இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே கடந்த முறை சொல்லியிருந்தோம், வேண்டுகோள் விடுத்திருந்தோம். பள்ளிகள் திறந்தவுடன் அல்லது திறக்குமான சூழ்நிலை ஏற்பட்டவுடன் அதற்கு முன்னதாகவே மற்ற வேலைகள்லாம் மேற்கொண்டு ஆசிரியர்களில் காலி பணியிடங்களில் உடனடியாக நிரப்பணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருந்தோம். அதே தான் தளபதியார் அவர்கள்ட்டையும் கோரிக்கை வச்சுருந்தோம். இன்றைய செய்தி என்னென்னா, பள்ளிகளை திறக்கக்கூடிய சூழல் இல்லை, பள்ளிகளையோ கல்லூரிகளையோ திறக்கக்கூடிய சூழல் இல்லை. ஆனால் விரைவில் பள்ளிகளில் வந்து பள்ளிகள் கல்லூரிகளை ஆலோசித்து கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் பள்ளிகளை திறப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல், இந்த செய்தி நமக்கு ஒரு பலவீனமான செய்தி என்றாலும் விரைவில் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் காத்திருப்போம். ஏன்னா கொரோனா முழுவதும் கட்டுக்குள் வந்த பிறகு தான் நம்ம பள்ளிகளை திறக்க முடியும். அதனால் பள்ளிகள் விரைவில் திறக்கப்படும் என்று நம்புவோம். அதற்கான காலி பணியிடங்களில் உடனடியாக நிரப்பணும். நம்மளுடைய காலி பணியிடங்களை உடனடியாக அதுக்குண்டான வேலைகள்லாம் முன்னெடுத்து நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். தொடர்ந்து பல கட்ட வேலைகளை செய்து வருகிறோம். விரைவில் பள்ளிகள் திறக்கப்படும் என நம்புவோம். நன்றி.